முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரருமான பெசில் ராஜபக்ச திவினகுப செயற் திட்ட நிதி மோசடி தொடர்பில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை முதல் சுமார் 8 மணித்தியாலங்கள் வரை இவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பணியகத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தார். தன்னுடைய சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தமையை அடுத்து இவர் இரகசியமான முறையில் கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்காக இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு குற்றத்தடுப்பு பணியகத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் இவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவருடைய முன்னாள் செயலாளர் நிஹால் ஜெயதிலகவும் திவினகும திட்டத்தின் முன்னாள் பணிப்பாளர் ராக் ரணவகவும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை இன்று கைது செய்யப்பட்ட பெசில் ராஜபக்சவை தற்பொழுது கடுவள நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். ¡Gracias!